ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. முடக்கத்தான் கீரை வந்து நான் நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த கீரை கூடவே வந்து இஞ்சி வந்து ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன். இந்த கீரை, இந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம், ஒரு நல்லா ஒரு 15-20 வெங்காயத்தையும் தோல் உரித்து இது கூடயே நான் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம தோசை மாவில் இந்த கலவையை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான தோசை இதானால் ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கிறேன். தோசைக்கல்ல இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கிறோம். நல்லா மெலிசா வேணால் மெலிசா நல்லா ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கூட வந்து எந்த சைட் டிஷ்ஷும் கூட வேணால் இதுலேயே நம்ம வந்து மிளகு, ஜீரகம், இஞ்சிலாம் போட்டதுனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் தேங்காய் பொட்டுக்கல்ல சட்னியும் நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பக்கம் வேக வச்சு இன்னொரு பக்கம் நம்ம வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், சுவையான சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்கிறதும் ரொம்ப சுலபம், உடம்புக்கு வந்து ரொம்ப மருத்துவ குணமடைந்த கீரை இது. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.